ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூஃப் டாப் பிரின்ஸோட எபிசோட் நம்பர் 16 தமிழை பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, வில்லன் வந்து இதுதான் ஹீரோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, வில்லனோட நேம சொல்லி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வில்லனுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும், ஏன்னா ஹீரோ கோமால இருக்கிறதுனாலதான் அவன் தைரியமா வீடியோ கால்ல காமிச்சிட்டு இருந்திருப்பான். இதை பாக்குற பாட்டிக்கு வந்து மயக்கமே வந்துடும், மயங்கி விழுந்துருவாங்க. வில்லன் ஹீரோ கிட்ட உனக்கு கான்சியஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ வந்து டக்குன்னு அவங்களோட கைய பாக்குறாங்க, ஹீரோட கைய, அதுல ஹீரோயின் போட்டுவிட்ட ரிங் இருந்துச்சு. இத பார்த்தா வில்லனுக்கு டவுட் வந்துரும் அப்படின்றதுனால மெதுவா அதை மறைச்சுக்கிட்டு, எனக்கு லைட்டா தலை வலிக்குது, நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வில்லன் உடனே, சரி ஓகே நீ இங்கே இரு, நான் போய் டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் ஹீரோ இருக்காங்கல்ல, இந்த காலத்து ஹீரோ, அவங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் வேற ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. வில்லனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல வெளியில வந்து நின்னுட்டு, ஒருவேளை கடைசியா நம்ம அமெரிக்கால இந்த காலத்து ஹீரோவை மீட் பண்ண விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம தான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்க நம்ம ஹீரோவோட கோட்டை பார்த்தாங்களோ அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, கால் போகல, கால் எடுக்கவே இல்லை. ஸோ என்ன அப்படின்றது தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஓடி போறாங்க, வீட்டுல போயிட்டு தேடுறாங்க. ஹீரோவையும் காணும், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் காணும். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது. நிஜமாவே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அங்கேயே இருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மேனேஜர் ஹீரோ கிட்ட பேசுறாங்க, இன்னைக்கு ஒன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க, நீ பாட்டி வீட்லயே கொஞ்ச நேரத்துக்கு இருந்துக்கோ, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், அங்க அவங்கள நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து, நான் ஒருத்தருக்கு கூட கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, ஆமா நீ யாருக்குமே காலோ டெக்ஸ்டோ பண்ணக்கூடாது, அப்படி நீ பண்ண அப்படின்னா நம்ம மாட்டிப்போம், அதுக்கப்புறமா நம்மளால நம்மளோட கம்பெனியை காப்பாற்றவே முடியாது, அதனால எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, அப்ப ஹீரோயினோட நிலைமை நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது அவளுக்கு தெரியாதே, அவ என்ன நினைப்பா நம்மள காணாம அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல நம்ம இதே கடந்துதான் வந்தாகணும், அவகிட்ட நம்ம எதுவுமே சொல்ல போறது கிடையாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. மேனேஜர் இப்போ ஹீரோவை கூட்டிட்டு பாட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த காலத்து ஹீரோவை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், அதுக்கப்புறமா பாட்டியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மேனேஜர் இந்த காலத்து ஹீரோவை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ இந்த காலத்து ஹீரோவை உள்ள போய் பாக்குறாங்க, அவங்க கிட்ட மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பேசுறாங்க, நீ எதுக்காக இங்க படுத்திருக்க, ஒருவேளை ஒன்னு யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி தூங்க வச்சிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன நீ இங்க வர சொன்னியா, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த மாதிரி நடந்தது அநியாயம் அப்படின்னு நீ நினைச்சதுனாலதான் என்ன இங்க வர சொல்லி உன்னோட அநியாயத்துக்கு நியாயம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டியா, நீ தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ நான் உனக்கு நியாயம் வாங்கி தருவேன், நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து எல்லாத்தையுமே உனக்கு பதிலா செய்வேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த காலத்து ஹீரோக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கு, அதனால மேனேஜர் வந்து கண்ணாடியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ இவங்க முன்னாடி, இந்த காலத்து ஹீரோ முன்னாடியே கண்ணாடி போட்டு, நான் இப்பத்துல இருந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஹீரோ டைரக்டா ஆபீஸ்க்கு வராங்க, அங்க வந்துட்டு வில்லனை பாக்குறாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வில்லனுக்கு ஷாக் ஆயிடுது, என்னவே ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப ஹீரோ வில்லன் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. வில்லன் கேக்குறாங்க, இன்னைக்கு தானே நீ டிஸ்சார்ஜ் ஆனா, அதுக்குள்ள எதுக்காக ஆபீஸ் வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்ல என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயாவது நீங்க போயிட்டு போயிட்டு இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. வில்லனும் சரி ஓகே அப்படின்னு காஃபி குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா வில்லனுக்கு ஹீரோவுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, கடைசியா நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இவன் உண்மையான ஹீரோ தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கம்பெனியை நீ பாத்துக்கிறதுக்காக இனி வர ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றது உனக்கே தெரியும்ல, அப்படியேதான் நான் இருக்கேன், எனக்கு கம்பெனி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வில்லனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, ஏன்னா நம்மளோட இந்த காலத்து ஹீரோவுக்கு வந்து கம்பெனி மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. சோ அதுக்கு அடுத்ததான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கால நம்ம ரெண்டு மீட் பண்ண மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்லையே நீ அமெரிக்காக்கு என்ன பார்க்க வந்த, ஆனா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்குள்ளாடியே எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அப்படிதானே நீ எனக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லன் வந்து, ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்கால வச்சு மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. வில்லனும், ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் மேனேஜர் கிட்ட வந்துட்டு நாலு பேரையும் காணாம போன விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கா, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா, ஆபீஸ்ல இருந்தா எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்கீங்களா அப்படின்ற விஷயங்களை கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்க யாருமே என்கிட்ட இப்ப காண்டாக்ட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, இல்ல இல்ல கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், அப்ப உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கலன்னு தெரியுது, அப்ப என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, உண்மை
திறமையான ஹீரோ வந்து வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்த அதே டைம்ல இவங்க நாலு பேரும் காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின்க்கு ஒருவேளை உண்மையான ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க பழைய காலத்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க. அதனால சோகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. வில்லனும் நம்ம ஹீரோவும் இதே ஆபீஸ்ல தானே இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வில்லன் கண்ல நம்ம ஹீரோயின் பட்டுடுறாங்க. வில்லன் ஹீரோயின் பாத்துடுறான். அதனால ஹீரோ இங்கதானே இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணிக்க போறாங்க, இது ஒரிஜினல் ஹீரோ தானா அப்படின்றத கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு வில்லன் ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து வில்லனை தேடி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. ஆனா கண்டுக்காத மாதிரி ஹீரோயினை விட்டுட்டு நம்மளோட வில்லன் பக்கத்துல வந்து வில்லன் கிட்ட பேசுறாங்க. இந்த பாத்தியா நான் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் முழுசா வில்லன் நம்ம ஹீரோவை நம்புறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஹீரோ கண்டுக்காம போன உடனே. ஆனா ஹீரோயின் கிட்ட மேனேஜர் சொல்லிருக்காங்கல்ல இந்த காலத்து ஹீரோ இப்ப வந்துட்டாங்க அப்படின்னு. சோ இவங்கள இந்த காலத்து ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து வில்லனை கொண்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுட்டு ஓடி வராங்க நம்ம ஹீரோ தெரியுது. அதுக்கப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருக்கோம், வேற ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாமே ஹீரோயினோட வீட்டுல இருக்கு, எங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே சரி ஓகே நம்ம மூணு பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு ஷாப்பிங் போறாங்க. இங்கு சீன் கட்டாவது இப்போ வில்லனையும் வில்லியும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றா என்ன ஷேர் ஹோல்டர் லேடி இன்னைக்கு எதுக்காக பாக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு போக போய் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன் சொல்றான் நீ அவங்களை பாக்கப்போ உன்கிட்ட அவங்க நீ சொன்ன பொய்ய பத்தி கேட்டாங்க அப்படின்னா அதை நான் தான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு ஏன் மேல பழைய தூக்கி போட்டுடு, ஏன்னா உனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா கட் ஆகவே கூடாது, நமக்கு அது தேவை, அதனால அவங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி விடுறாங்க. இதே விஷயத்தான் வில்லி வந்து அப்படியே ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட வந்து ஒப்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம தான் கிட்ட ஒரு ரிங் கொடுத்திருப்பாங்கல்ல ஷேர் ஹோல்டர் லேடி, அதையும் கொடுக்கறா, நான் போய் சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. அதுக்கு ஷேர் ஹோல்டர் லேடி கேக்குறாங்க உனக்கு அந்த கதை எப்படி தெரிஞ்சது, அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா இல்ல நான் அதை ஒரு ரேடியோல கேட்டேன் அப்படின்னு போய் சொல்றா. இப்ப கூட அவளோட தங்கச்சி அதாவது ஹீரோயினை வந்து உங்களோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு மனசே கிடையாது, அங்கேயும் போய் தான் சொல்றா. ஷேர் ஹோல்டர் லேடிக்கும் இதுக்கு மேல அவகிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோவை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க, அட்லீஸ்ட் அவனோட பேசியாவது பாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வராங்க. கரெக்டா ஹீரோ வந்த உடனே அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து லிப்ட்ல ஏறதுக்காக போய் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கையில போட்டிருந்த ரிங் இருக்குல்ல அது கலண்டு உருண்டு நம்ம ஹீரோயினோட பக்கத்துல வந்து விழும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம ஹீரோ தான் அப்படின்றது. அதனால
டிராமால ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோட கையை பிடிச்சு இழுத்துடுறாங்க மறைவான ஒரு இடத்துக்கு. இங்க வச்சு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீதானே ஹீரோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீதான் அப்படின்னு, நான் எப்படி ஒன்னு கண்டுபிடிக்காம போவேன்னு நீ நினைச்ச, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டே நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழுறாங்க. ஹீரோவும் நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே, அது மட்டும் இல்லாம அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோயின் வந்து, அப்ப நான் இனி இங்க வரக்கூடாது அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, ஆமா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும், சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ கிட்ட திரும்பி வராங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிங் இருக்குல்ல அது கீழே விழுந்துச்சுல, அதை எடுத்து காமிச்சு இனி ஒரு தடவை இதை நீ தொலைச்ச அப்படின்னா கண்டிப்பா நானே வந்து ஒன்னு கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டி அந்த ரிங்க ஹீரோ கையில குடுத்துட்டு போறாங்க. ஹீரோ அந்த ரிங்க கையில பத்திரமா வச்சுக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப வில்லனோட ஆபீஸ்க்கு ஹீரோ போயிட்டு அங்க வில்லன் இல்லாததுனால ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்க ஒரு டிராயர்ல ஹீரோயினோட ஒரு வயசு சின்ன வயசுல எடுத்த போட்டோ இருக்கும்ல அதை பாத்துடுறாங்க. ஆனா அதுல இருந்த லேடியோட பேஸ் வந்து தெரியாம இருக்குது. அதை எடுத்து பாக்கலான்னு போகும்போது கரெக்டா வில்லன் உள்ள வந்துடுறான். அதனால ஹீரோவால அந்த போட்டோல இருந்த லேடி யாருன்னு பாக்க முடியல. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினோட போட்டோ தான் இது அப்படின்றது. உள்ள வரக்கூடிய வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஆபீஸ் வரவே பிடிக்கல, அதனாலதான் உன்னோட ரூம்ல சும்மா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வில்லனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். சோ அதை வாங்கிட்டு பிரிச்சு பார்ப்பான். வில்லன் தான் ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்ப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து அமெரிக்கால எடுத்திருப்பாங்கல்ல அந்த செல்ஃபி போட்டோவோ போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே வில்லனுக்கு செம ஷாக் ஆயிரும். ஏன்னா இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய ஹீரோ பாத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்கால இவங்களோட ஒரு மீட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இவன் யோசிச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, அது என்ன அப்படின்னு. அதுக்கு வில்லன் வந்து, இல்ல இல்ல எதுவும் இல்ல, ஒரு டாகோட போட்டோவை தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்ப ஹீரோவும் வில்லனும் சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. பாட்டி ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சந்தோஷமா பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பாட்டி இருக்காங்கல்ல பாட்டியோட தங்கச்சி, அவங்க ஒரு பார்சலை கொண்டு வராங்க. இந்த பார்சல் வந்து டெலிவரி ஆயிருந்து நம்மளோட நேமுக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. சேம் பார்சல், இதே பார்சல் தான் வில்லனோட ஆபீஸ்க்கு போயிருக்கும். அதனால அவன் பயந்தே போயிடுவான். இதுல வந்து அதே போட்டோ தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு பயந்துடுவான். பாட்டி கிட்ட ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா பாட்டி வந்து கேக்குறதா இல்ல, அதை ஓபன் பண்ணிருவாங்க. அதுல ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கிறத பாத்துருவான் வில்லன். சோ அவன் ரொம்ப பயந்து போயிருவான். ஆனா அந்த போட்டோல இருக்கக்கூடியது ஒரு டாகோட போட்டோ, நிஜமாவே அதுல வந்து இவங்க ரெண்டு பேரோட போட்டோ இருக்காது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வில்லனுக்கு மூச்சே வரும். இப்போ பாட்டி வந்து கேக்குறாங்க, யார் இது டாகோட போட்டோலாம் அனுப்புறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏற்கனவே இன்னைக்கு காலையிலயும் வில்லனோட ஆபீஸ்க்கு ஒரு டாகோட போட்டோ தான் வந்துச்சு, யார் அனுப்புறதுன்னு தெரியல, வேணுனே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்மளோட வில்லன் கார்ல கிளம்பி போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பாங்க. பார்சல்ல போட்டோ வரல, ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் வந்து, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்காக கால் பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கே தெரியும், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப எங்க நின்று நம்ம ஹீரோ கால் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வில்லன் ட்ராக் பண்ணி வந்து பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு போய் ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு தெரியாது அவன் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன் வந்து, நானே தேடிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவை தேடுறாங்க. ஆனா உள்ள ஹீரோ இல்லாத உடனே கோவப்பட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. அவன் என்ன கோல மாதிரி உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான், என் முன்னாடி வந்து பேச சொல்லு, என் முன்னாடி வந்து நின்னு என்கிட்ட சண்டை போட சொல்லு, இப்படி ஒளிஞ்சிருந்துட்டு என்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைக்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஹீரோ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இனியொரு மொட்டை மாடியில் நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது வில்லன் செய்யற எல்லாத்தையுமே பார்த்துட்டு. ஆனா இப்ப எதுவுமே இவங்களால பண்ண முடியாது, அதனால அமைதியா நிக்கிறாங்க. வில்லன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின்க்கு ஹீரோ மெசேஜ் பண்றாங்க, நீ வந்து என்ன பாரு அப்படின்னு வெளியில இறங்கிடுறாங்க. வில்லன் உள்ளே மாட்டிக்கிறாங்க, கதவு அடைச்சிடுது. ஹீரோயின் வெளியில வந்த
நடந்தாச்சு, வில்லன் உள்ளே மாட்டிக்கிட்டான். ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரெயின் மூவ் ஆனதுமே ஹீரோயின்க்கு ஹீரோ ஹாய் காமிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேச போறாங்க அவங்களோட ஃபேவரட் பிளேஸ்ல. ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் பார்த்த போட்டோவோட விஷயத்த சொல்றாங்க, அதாவது வில்லனோட ஆபீஸ்ல உன்னோட போட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்றது. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, என்னோட அம்மாவோட ஃபேஸ நீ பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல உன்னோட அம்மாவோட ஃபேஸ நான் பார்க்கல, அதை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வரல கண்டிப்பா, ஆனா நான் திரும்ப போயிட்டு அதை பார்ப்பேன். உன்னோட அம்மாவை ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அந்த போட்டோ அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அவனுக்கு உன்னோட அம்மா பத்தி தெரிஞ்சிருக்கணும், சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்க்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் வருது. இங்க சீன் கட்டாவது, இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க, அந்த போட்டோல இருக்கக்கூடிய என்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதே மாதிரி இனியொரு காப்பி அதுவும் அம்மாவோட ஃபேஸோட ஒரு ஆள் கிட்ட இருக்கு, அதனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், கண்டிப்பா நீ உங்க அம்மா கூட சேரணும், அதுதான் எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வில்லனை போய் மீட் பண்றாங்க. வில்லன் கிட்ட ஹீரோயின் கையில வச்சிருந்த போட்டோவை காமிக்கிறாங்க, அதுல அவங்களோட அம்மாவோட ஃபேஸ் வந்து கிழிஞ்சிருக்கும்ல அதுதான் காமிக்கிறாங்க. அதுக்கு வில்லன் கேக்குறான், இதே எதுக்காக என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு. ஆனா அவன் ஷாக் ஆகி தான் பாக்குறான், எதே எதுக்காக என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த போட்டோவை பத்தி உனக்கு தெரியும், இதுல இருக்கக்கூடிய லேடி யாருன்னு உனக்கு தெரியும், எனக்கு சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றான், இல்ல நான் சொல்ல மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்றத சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, எனக்கு தேவையில்லை அப்படின்னு அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட்டாவது, இப்ப வில்லி அவங்களோட அம்மா கூட பேச வந்திருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே உன்னோட தங்கச்சி இருக்கல்ல ஹீரோயின், அவளோட அம்மாவை அவ கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இத கேட்ட உடனே வில்லிக்கு பதட்டமாயிடும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா இவகிட்ட ஒரு போட்டோ இருந்துச்சுல, அதே மாதிரி இனியொரு போட்டோ யார்கிட்டயோ இருக்கான், அதை மட்டும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அம்மா கூட சேர்ந்துருவா, எனக்கு அவ கண்டிப்பா அவங்க அம்மா கூட சேரணும்னு இருக்கு, எப்படியாவது அவ சேர்ந்துடணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இவ்வளவு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வில்லிக்கு ரொம்ப கோவம் வந்துருது, வில்லிக்கு வந்து பதட்டமும் ஆயிடுது, கண்டுபிடிச்சிட்டானா கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடுறா. கிளம்பி போற வில்லி வில்லனு தான் போய் மீட் பண்றா. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து வில்லன் கிட்ட கேட்டிருப்பா போட்டோ பத்தி, அதனால வில்லன் வில்லி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த போட்டோவை எரிச்சிடுவாங்க, இந்த போட்டோ இருந்தாதானே அவளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட வந்துட்டு தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்க போற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் லேடியும், கண்டிப்பா உனக்கு உங்க அம்மா கிடைப்பாங்க, ரெண்டு பேர் சைடுமே சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்க அம்மாவும் உன்னை தேடிட்டு இருந்தாங்க, நீ உங்க அம்மாவை தேடுற அப்படின்னா சீக்கிரமே காலம் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடும் அப்படின்னு ஹீரோயின்க்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு கூட தான் பேசுறோம் தெரியாமலேயே பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வில்லனோட ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த போட்டோவை தேடுறான், ஆனா அங்க போட்டோ இல்ல. இங்க சீன் கட் ஆகுது, இப்ப ஷேர் ஹோல்டர் லேடியும் ஹீரோயினோட வழத்தமா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. ஷேர் ஹோல்டர் லேடி சொல்றாங்க, என்னோட மூத்த பொண்ணு இருக்கால வில்லி, அவளை நான் ஹாங்காங்க்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், நீ ஏன் பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட, ஆனா அவளுக்கு தேவையான விஷயங்களை நானும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அவளோட லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், அதனால நான் அவளை கூட்டிட்டு போறேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லியோட அம்மா, சரி ஓகே அது உன்னோட பொண்ணு, என்ன இருந்தாலும் அவளை நீ கூட்டிட்டு போறது தப்பு கிடையாது, அவளை கூட்டிட்டு போ, அவளுக்கு நல்ல லைஃப் கூட அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வில்லிய ஷேர் ஹோல்டர் லேடி அதாவது வில்லியோட அம்மா வந்து அவங்க கூட ஹாங்காங் கூட்டிட்டு போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இந்த விஷயம் வில்லிக்கு தெரியாது. இங்க கட் பண்ணா வில்லி ஷேர் ஹோல்டர் லேடியோட ரூமுக்கு வராங்க. ஷேர் ஹோல்டர் லேடி வந்து கால் பேசிட்டு இருக்கிறதுனால ஒட்டு கேக்குறா தள்ளி நின்னு. ஷேர் ஹோல்டர் லேடி என்ன பேசுறாங்க அப்படின்னா, நான் என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், என் பொண்ணை வந்து கூட்டிட்டு நான் ஹாங்காங்க்கு வரப்போறேன் அப்படின்னு வில்லிய பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வில்லிக்கு இது தெரியாதுல, அதனால அவ ரொம்ப பயந்து போயிடுறா. உண்மையாவே ஹீரோயினை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவ்வளவுதான் கூட்டிட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து அங்க இருந்து வெளியில போயிடுறா. வெளியில போறவ வில்லனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் லேடி அவங்களோட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவங்கள கூட்டிட்டு ஹாங்காங் போக போறாங்களாம், நீ ஹீரோயின் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களோட போட்டோவை வச்சு அம்மாவை தேடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை கடத்துறதுக்காக வில்லன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். வில்லன் இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்றான், கால் பண்ணி அந்த போட்டோல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா நீ என்ன வந்து மீட் பண்ணு, கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் வில்லன் சொல்ற இடத்துக்கு வராங்க. வில்லன் ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு கிளம்புறான். ஹீரோயின் கேக்குறாங்க, எங்க நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றான், உங்க அம்மா உனக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அங்கதான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எக்ஸைட் ஆகி, எங்க அம்மாவா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றான், அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உன்னை கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் ஆக காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்புற ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு வில்லன் கீழே இறங்கி ஹீரோயின் கிட்ட ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முகத்துல குளோரோஃபார்ம் பூசினா ஒரு கர்ச்சிப்பை வச்சு ஹீரோயினை மயக்கிடுறான். அதுக்கப்புறமா
அங்கிருந்து ஹீரோயின கடத்தி கொண்டு போயிடுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ போன்ல இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸையுமே லேப்புக்கு ஏத்தி லேப்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஹீரோயினோட போட்டோ இருக்கிறதையும் பாத்துட்டுறாங்க. அப்ப அந்த பார்ல ஹீரோயினும் இருந்திருக்கா அப்படின்றத ஹீரோ இப்பதான் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த விஷயங்களை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசணும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் வில்லன் ஹீரோயின ஒரு ட்ரக்குள்ள போட்டுட்டு, அதுவும் ஃப்ரீசர் ட்ரக்குள்ள போட்டுட்டு ஹீரோயினோட போனை எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வில்லனோட போன்ல இருந்து ஹீரோயின ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நம்ம ஹீரோவுக்கு சென்ட் பண்றாங்க. போட்டோவை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறாங்க. எந்த நம்பர்ல இருந்து போட்டோ வந்துச்சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ யாரு யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வில்லன்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. உனக்கு என்ன வேணும், எதுக்காக அவளை நீ கடத்தி வச்சிருக்க, அவ மேல உன் கை விரல் பட்டுனா கூட நான் உன்னை உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றான், எனக்கு ஒன்னும் அவளை கஷ்டப்படுத்தணும்லாம் ஒன்னும் கிடையாது, உன்கிட்ட இருக்கக்கூடிய போனை என்னட்ட கொண்டு தந்துட்டு அவளை நீ கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்லாம அவளை நான் இப்ப ஒரு ஃப்ரீசர் ட்ரக்குள்ள வச்சிருக்கேன், ஒரு 4-5 மணி நேரத்துல அவ உறைஞ்சு செத்து போயிடுவா. சோ அதுக்குள்ளாடி என்ன வந்து பார்த்து ஏன் தெரியுது போனை தேடுறாங்க, போன் இல்ல, கதவை தட்டுறாங்க, யாருமே திறக்கல. சோ அழுதுகிட்டே அங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணலாம்ன்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சிங் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதும், ஷேர் ஹோல்டர் லேடி அதாவது வில்லியோட அம்மா வில்லிய கூட்டிட்டு போறாங்களா, வில்லி என்ன செய்ய போறா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.